மத்திய பிரதேச மாநிலம் மொரேனா மாவட்டத்துக்கு உட்பட்ட ரதன்பாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்பால் சிங் தோமர். அவரது மகள் ஷிவானி தோமர். 18 வயதான ஷிவானியும் பக்கத்து ஊரான பலூரா கிராமத்தைச் சேர்ந்த 21 வயது ராதேஷியாம் தோமர் என்பவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. அவர்களது காதலை ராஜ்பால் சிங் குடும்பத்தினர் ஏற்கவில்லை. ஷிவானியும் ராதேஷியாமும் தங்களது காதலில் உறுதியாக இருந்தனர். கடும் எதிர்ப்பையும் மீறி இருவரும் அடிக்கடி சந்தித்து கொண்டதுடன் இரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது ராஜ்பால் சிங் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஷிவானியும் ராதேஷியாமும் கடந்த 3 தேதி முதல் திடீரென மாயமானார்கள். அவர்கள் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தங்கள் மகனை கண்டுபிடித்து தரும்படி ராதேஷியாம் பெற்றோர் அம்பா காவல் நிலையத்தில் முறையிட்டனர். ஆனாலும் விரைவான நடவடிக்கை இல்லை. மாயமான ஜோடியை கண்டுபிடிக்க சைபர் கிரைம் போலீசார் எடுத்த முயற்சியும் வெற்றி அளிக்கவில்லை. எனவே காதல் ஜோடி மாயமானதில் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. அதன் பேரில் ஷிவானியின் தந்தை மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பிடித்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மகளையும் அவரது காதலனையும் சுட்டுக் கொன்றுவிட்டதாகவும் இருவரின் சடலங்களையும் முதலைகள் நிறைந்த சம்பல் ஏரியில் வீசிவிட்டதாகவும் கூறினர். அதை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். கடந்த 3 தேதி காதல் ஜோடியை சுட்டு கொன்றுவிட்டு இருட்டான நேரத்தில் சடலங்களை அப்புறப்படுத்தியுள்ளனர். இரு சடலங்களிலும் கல்லை கட்டி ஆற்றில் வீசியுள்ளனர். சம்பவம் நடந்து 2 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே தம்பதி சடலம் முழுமையாக கிடைக்குமா என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது. மீன்கள் மற்றும் முதலைகள் கடித்து குதறியிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சடலங்களை தேடும் பணியை போலீசார் கைவிடவில்லை. ராஜ்பால் சிங் உறவினர்கள் காதல் ஜோடியை கொன்று சடலங்களை வீசிய இடங்களை அடையாளம் காட்டியுள்ளனர். அதன் அடிப்படையில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் நீர்மூழ்கி நீச்சல் வீரர்கள் துணையுடன் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை சடலம் எதுவும் சிக்கவில்லை என மொரேனா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சைலேந்திர சிங் சௌதான் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மகளையும் அவரது காதலனையும் சுட்டு கொன்று ஆணவ கொலை செய்துவிட்டதாக ராஜ்பால் சிங் கூறுவது உண்மையா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. சடலங்கள் மீட்கப்பட்ட பின்னரே எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும் எனவும் காவல்துறை அதிகாரி சௌதான் தெரிவித்திருக்கிறார். வேற்று பிரிவு இளைஞரை மணந்த மகளையும் அவரது கணவரையும் சுட்டு கொன்று ஆணவ கொலை செய்ததோடு சடலங்களை முதலைகளுக்கு இரையாக வீசிய சம்பவம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.